கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்னால் செய்ய இயன்றவைகளை அல்ல, என்னால் செய்ய இயலாதவைகளை, என்னுடைய பார்வையிலே கடினமாக இருக்கிறவைகள் ஆன கர்த்தருடைய பார்வையிலே இயன்றவைகள். என் கண்களை கொண்டு பார்க்கும் பொழுது அவைகளெல்லாம் முடியாதவைகள், ஆனால் தேவனுடைய கண்களுக்கு இயன்றவைகள். எனவே அந்த அடிப்படையில் தான் நாம் பார்க்க போகிறோம். எனவே நாம் காரியங்களை எல்லாம் நம்முடைய கண்களை கொண்டல்ல, தேவனுடைய கண்களை கொண்டு பார்க்க போகிறோம். செய்ய இயன்றவைகளை அல்ல, செய்ய இயலாதவைகளை. மோசே என்ற மனிதனை குறித்து நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்கள் வேதாகமத்தின் மூலமாக. He was a great man of God. அவர் பெரிய தேவனுடைய மனிதர். மோசையினுடைய காலத்தில் நடந்த அளவிற்கு அற்புதம் இயேசு கிறிஸ்துடைய காலத்தில் கூட நடக்கவில்லை. அப்போ இயேசு கிறிஸ்து அவரோட ரொம்ப கம்மியாயிட்டாரா? அப்படி அல்ல. மோசையின் மூலமாக தேவன் செய்து நிறைவேற்ற வேண்டி இருந்த காரியங்களுக்கு அவ்வளோ பெரிய அற்புதங்கள் தேவைப்பட்டது. அதனால மோசையின் மூலமாக அவ்வளோ பெரிய அற்புதங்கள். ஏன்னா மோசையினுடைய காலத்தில் 40 நாட்கள் மன்னா வந்து கொண்டே இருந்தது, அப்படிதானே? வானத்தில் சாப்பாடு வந்துட்டே இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு முறை ரெண்டு முறை அற்புதம் பண்ணிட்டு மூணாம் முறை முடியாதுன்றார், அப்படிதானே? இவங்க இவர் சாப்பாடு போடுவார் சாப்பாடு போடுவார்ன்னு என்ன செய்தாங்க, எல்லாம் ரொம்ப பெருங்கூட்டமாக வந்தாங்க. ஆனால் அவரை ஓடி ஒழிஞ்சிட்டு இருந்தார். அப்போ அவர் ரெண்டாவது முறைக்கு மேலே சாப்பாடு போட மாட்டேன்றார். ஆனால் மோசை மூலமாக தேவன் 40 வருஷம் சாப்பாடு போட்டார் இல்லையா? அது அந்த கால சூழ்நிலை, இது இந்த கால சூழ்நிலை. இயேசு கிறிஸ்து மூலமாக நிறைவேறவிருந்த திட்டம் வேறு, மோசை மூலமாக நிறைவேறிருந்த திட்டம் வேறு. எனவே அந்த நாட்கள் அவ்வளோ அற்புதம் தேவைப்பட்டது. புதிய ஏற்பாடில் செங்கடல் பிளந்தது போல யோர்தான் பிரிந்த போது நடக்கல, ஆனால் மோசையின் மூலம் பெரியக்கா நடந்தது. இப்போ நம்ம பார்க்க போகிற காரியம் என்ன என்றால், மோசையின் மூலமாக எவ்வளோ அற்புதம் நடந்தது, அதிசயம் நடந்தது, பெரிய கார் நடந்தது. ஹவ் இட் வாஸ் மேட் பாசிபிள், இது எப்படி நடந்தது, இது யாரை கொண்டு நடந்தது? மோசை மூலமாக தேவன் எவைகளை செய்தார் என்றால், மோசையால் முடிந்தவைகள் அல்ல, மோசையால் முடியாதவைகள். இந்த காலை விழுந்த இந்த இடத்துல கூடியிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் கூடாதவைகளாக இருக்கு இல்லையா? நிறைய விஷயங்கள் கூடாதவைகளாக இருக்கிறது. ஆண்டவர் கூடுங்கிறார், நாம் கூடாதுங்கிறோம் இல்லையா? புதிய ஏற்பாட்டில் நம்மிடத்திலிருந்து காட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் தே ஆர் சோ ஹை, அப்படி தானே? அன்பு, தாழ்மை, பொறுமை, உண்மை, ஒழுக்கம், இது போன்ற காரியங்களை எல்லாம் கவனித்து பார்க்கும் பொழுது ஒரு சாதாரண ஹியூமன் மைண்டு, ஹியூமன் ஐஸுக்கு அது வந்து இட் இஸ் வெரி வெரி ஹை, இட் இஸ் வெரி இம்பாசிபிள். ஆனால் இவைகளை தான் செய்ய அழைக்கப்பட்டிருக்கோம். அல்லேலூயா. இவைகளை செய்து நிறைவேற்றுவதற்கு நம்மிடத்துல திராணி குறைவாக இருக்கலாம், பலம் குறைவாக இருக்கலாம், இவையெல்லாம் நமக்கு பிரமிப்பூட்டுகிறதா இருக்கும். இது எப்படி நடக்கும், ஹவ் இட் இஸ் பாசிபிள் எப்படி நம்ம கேட்கலாம். இப்போ மோசையினுடைய காலங்களிலே மோசை மூலமாக அவ்வளோ பெரிய காரியங்களை செய்தார் தேவன். அந்த மோசையுடைய நிலைமை என்ன தெரியுமா? மோசை எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தால், முதலாவதாக முக்கியமாக சில வீக்னஸஸ் மோசைக்கு இருந்து. முதல் வீக்னஸ் என்னன்னு பார்க்கும் பொழுது நேச்சுரல் வீக்னஸ், அதாவது பை நேச்சர், அதாவது ஹி வாஸ் அன் ஏஜ்டு பர்சன், ஒரு வயசான மனுஷன். ஆண்டவர் அவரை அழைத்த பொழுது அவருக்கு வயசு என்ன? ஹி வாஸ் 80 இயர்ஸ் ஓல்டு, 80 வயது. 80 வயதுன்னா இப்போ ரொம்ப முதிர் வயதுன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஆனால் அப்போ தான் தேவன் ஸ்டார்ட் பண்ணார் இல்லையா? 80 வயது. முதலாவதாக மோசையின் மூலமாக தேவன் செய்து நிறைவேற்றப் போகிற காரியங்கள் சாதாரணமானவர்களை கொண்டு செய்து நிறைவேற்றத்தக்கவை அல்ல. ஒரு பெரிய ராஜாவுக்கு முன்னால் போய் அவனுக்கு கீழே பல்லாண்டுகளாக, பல 100 ஆண்டுகளாக அடிமைகளாக இருக்கிற ஜனங்களை விடுவிக்கணும். அது மட்டுமல்ல, அந்த நாட்களிலே போவதற்கு வருவதற்கு எளிதான பாதை இல்லாத சூழ்நிலை, அவர்களெல்லாம் அழைத்து கொண்டு கானானில் கொண்டு சேர்க்கணும். நிறைய எதிர்த்து ராஜாக்கள் வருவாங்க, அவங்களெல்லாம் ஃபேஸ் பண்ணணும். போகிறதுக்கு வழி கிடையாது, பார்வன் துரத்துவான், இதையெல்லாம் ஃபேஸ் பண்ணி இவ்வளோ பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் எப்படிப்பட்டவன் தான்? ஹி ஹேட்ஸ் மெனி வீக்னஸஸ், மெனி இன்ஃபார்மிட்டிஸ், நிறைய பலவீனங்கள். அதில் நம்பர் 1 பலவீனம்னு சொன்னால், அவன் முதிர் வயது உள்ளவனாக இருந்தான். இதுக்கு மேல் இப்போ 60 வயசில் ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்றாங்க இல்லையா, இதோட போயிடுங்க அப்படின்ட்டு. ஆனால் 80 வயதில் தான் மோசே தேவன் அழைக்கிறார். அவர் மோசைக்கு நேச்சுரல் வீக்னஸ் ஒன்று, ஹி வாஸ் அதான் ஏஜ் பர்சன், அந்த ஏஜிங் ப்ராப்ளம் அவருக்கு இருந்தது. ரெண்டாவது பலவீனம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் வாசிக்கலாம் 4வது அத்தியாயத்தினுடைய 10வது வசனத்தை. யாரோ ஒருவர், அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியேனோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான்.
மந்தனாவும் உள்ளவன். இவனுக்கு ஒரு பிசிக்கல் டெபிஷியன்சி இருக்குது, பிசிக்கல் வீக்னஸ், சரீர ரீதியாக ஒரு வீக்னஸ். என்ன வீக்னஸ் தெரியுமா? எதையாவது சொல்ல முற்பட்டா அதை சொல்லி மற்றவங்களை விளங்க வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படணும். அவன் எளிதாக சொல்லுவேன், திக்கும் வாய் வந்து திக்குவாய். அதனால் சிலர் வார்த்தைகளை சொல்ல வருகிற பொழுது கேட்கிறவங்களுக்கு எளிதாக கேட்ச் பண்ண முடியாது, அப்படி திக்குவாய். மந்த நாவு அப்படின்னு அந்த எலக்வன்சி எல்லாம் கிடையாது, டாக்கிங் கெப்பாசிட்டி எல்லாம் கிடையாது. ஆனால் மோசைக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன வேலை? தேவனிடத்துலேருந்து கேட்டு ஜனங்கிடத்துல சொல்லணும், ராஜா கிட்ட போய் நின்று பேசணும், ஜனங்கள்கிட்ட பேசணும். 600,000 ஆண்பங்களே இருக்கிறாங்க, அவ்வளவு ஹியூஜ் க்ரௌடு, அவங்க எல்லாம் வழி நடத்தணும்னா வாயில் வார்த்தை வேணும். அப்படிதானே இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் அதுதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இல்லையா? எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்லையும் சரி, எந்த ஒரு ஃபீல்ட்லையும் சரி, இப்பொழுது மிக முக்கியமாக தேவைப்பட வேணும்னு சொன்னால் உனக்கு எவ்வளோ நாலெட்ஜ் இருக்குது, எவ்வளோ எஃபிஷியன்ஸ் இருக்குது, எவ்வளவு ஸ்மார்ட்னஸ் உனக்கு இருக்கிறது, அது செகண்டரி. பேச்சு திறமை, உனக்கு பேச தெரியணும், அப்படிதானே? பேசணும், வாயிலிருந்து வார்த்தைகள் என்ன செய்யணும், கடகடாக வந்துட்டே இருக்கணும். அப்போது அந்த பேசுகிற ஸ்பீக்கிங் கெப்பாசிட்டி, டாக்கிங் கெப்பாசிட்டி, கம்யூனிகேட்டிங் கெப்பாசிட்டி அது இருக்கணும். அது யாருக்கு இல்லை? மோசைக்கு இல்லை. ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட மனித நிலைமையை பாருங்க, பார்த்து பார்த்து அதுக்கேற்ற மனுஷனை தெரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்மார்ட்டாக வயசில் உள்ள ஒரு மனுஷன் சொன்னால் நன்றாக இருக்கிறதுக்கும். ஆண்டவராக தெரிந்து கொள்ளப்பட்ட மோசைக்கு வயது 80, அது மட்டுமல்லாமல் அந்த வயசில் திக்குவாயும் அந்த வாயும். அதனால் எப்பொழுதும் கான்ஸ்டண்டாக ஜனங்களோடு பேசி கொண்டிருக்க வேண்டியதான ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளாக வருகிற அந்த மனிதனுக்கு பேச வராது. பேச வராதுன்னு சொன்னோன்னே ஒன்றுக்கும் பயப்படாத, இப்பொழுது பாரு, 1, 2, 3 இப்போ பேசு பேசு, இப்போ அப்படி தானே சொல்லி கொடுங்க, பேசுங்க பேசுங்க பேசுங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பேசுவாங்க. ஆண்டர் அப்படி சொல்லலை மோசிட்ட, 1, 2, 3 பேசு. அவர் அந்த மேஜிக்கெல்லாம் பண்ணலை. இதுதான்ப்பா உன் நிலைமை, கடைசி வரைக்கும் உன் நிலைமை தான். ஐயோ, அவ்வளோ பெரிய அசைன்மெண்ட் கொடுக்குறேன், அவ்வளோ பெரிய கமிட்மெண்ட் கொடுக்குறேன், நான் இதை எப்படி செய்வேன், பேசவே தெரியாதவன். உனக்கு பேச தெரியலன்னா பேச தெரிஞ்ச உன் அண்ணன் ஒருத்தன் இருக்கிறான், உன்னோட 3 வயசு அவன் சீனியர், அவனை வர வைக்கிறோம் பாரு. அப்போ ஆல்வேஸ் ஹி ஹேட் டு டிபெண்ட் அப்பான் ஹிஸ் பிரதர் டு கம்யூனிகேட் வித் த பீப்புள், மக்களோடு பேசுவதற்கு இவனுடைய பிரதரையே வந்து டிபெண்ட் பண்ண வச்சாரே ஒழிய அப்போ கூட என்ன செய்யலை, நல்லா கவனிச்சிங்களா? சில நேரங்களில் ஆண்டவர் எனக்கு ஏன் இதை செய்யலை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? சில நேரத்தில் சார்பு நிலைகள் மூலமாகத்தான் நம்முடைய சில தேவைகள் சந்திக்க முடியும். அதனால் சில கணவர்கள் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாதீங்க, உங்கள் மனைவிகளை சில விஷயத்தில் சார்ந்து தான் இருந்தாகணும். எனக்கு உறுதியும் வேண்டாம், உறவுன்னு வேண்டாம், நான் தனியாக வாழ்வினு வாழ்ந்தீங்க, உங்கள் கடைசி காலம் ரொம்ப கஷ்டமாக போயிடும். இன்றைக்கி நிறைய வயசானவங்க அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறாங்க. ஏதோ பென்ஷன் வருதுங்கிற ஒரு தைரியத்தில் என்ன பண்ணுறாங்க, இவ கூட வாழ மாட்டேன், உங்க கூட வாழ மாட்டேன், இவன் மர்ம வீட்டில் தங்க மாட்டேன், பையன் வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லி தனித்த என்ன செய்கிறாங்க, வாழ்கிறாங்க. ஏன்னா நான் யாரையும் என்ன செய்யக்கூடாது, அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நான் யாருக்கும் பாரமாக இருக்க விரும்பலை. இது திமிருங்க, இது வந்து பிள்ளைங்களுக்கு பாரமாக இருக்கிறத கூட கன்சர்ன் கிடையாது. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே பெரிய விஷயம்லாம் இருக்குது. ஆனால் கோச்சிக்கூடாது யாரும், நான் எந்த பிள்ளைகளுக்கும் பாரமாக இருக்கலை. எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் பாரமாக இருக்கணுங்க, அப்போ தான் நீங்கள் பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸுடைய பேர்டனை பிள்ளைகள் ஏற்றுக்கலாம், பிள்ளை கிடையாது. அதனால் பிள்ளைகளுக்கு நீங்கள் பேர்டனாக இருக்கணுங்க, வயசானால் நீங்கள் பேர்டனாக தான் இருக்கணும். அதான் நேச்சர், அப்படி தான் கடவுள் எல்லாத்துக்கும் என்ன பண்ணியிருக்காரு. ஆமாம், சாக போகிற வரைக்கும் நான் தனித்து ஒருவருடைய ஆதரவும் இல்லாமல் ஒருவருடைய துணையும் இல்லாதபடிக்கு நானே ராஜாவாக இருந்து வாழ்வேன்னு சொன்னால் ரொம்ப நெருக்கடியாகிட்ட நிலவரம். அதனால காட்ஸ் லா என்ன, பிள்ளைகளை வளர்த்துருக்குறோம் இல்லையா, அவங்கள குழந்தைலேருந்து இவரை வளர்த்துருக்குறோம். அதனால கடைசி காலத்தில் நம்மளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்ம அவருக்கு உண்டு. அதனால் மனைவியை சார்ந்து வாழ மாட்டேன், இந்த மனைவி எனக்கு அவ்வளோ சரிப்பட்டு வரல, அதனால நான் தனியாக ஒரு வீடு எடுத்து வாழ்கிறேன் அப்படியெல்லாம் போகக்கூடாதுங்க. அதுக்காக உங்களுடைய டெஃபிஷியன்சியை, உங்களுடைய வீக்னஸை கர்த்தர் நீக்க மாட்டார். உங்களுடைய தேவை சந்திக்கப்படுது உங்கள் மனைவி வழியாக தான், உங்கள் மனைவியினுடைய தேவை சந்திக்கப்படுது கணவன் வழியாக தான். அதனால் வி ஹேட் டு டிபெண்ட் வித் ஈச் அதர் இல்லையா, ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்து தான் இருக்க வேண்டும், வேற வழி கிடையாது. அதைத்தான் மோசைக்கு தேவன் செய்தார், நீ உன்னுடைய சகோதரன் மூலமாக பேசுப்பா அப்படின்னார். அப்போ கடைசி வரைக்கும் மோசே காரனோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப கட்டாயமாக போச்சு. இப்போ நம்ம டாபிக் வருவோம். இப்போ அவ்வளோ பெரிய வேலையை செய்ய போகிற தேவன் அதற்கேற்றபடியான எல்லா விதத்திலும் ஒரு கம்பட்டன்டான ஒரு நல்ல கம்பனன்ஸோட பொட்டன்ஷியலாக இருக்கிற ஒருவனை தெரிந்து கொள்ளலை. ஹி ஹட் சோ மெனி வீக்னஸஸ். ரெண்டாவது வீக்னஸ் என்ன? ஃபிசிக்கல் வீக்னஸ், பேச தெரியாது, கம்யூனிகேட்டிவ் அந்த ஸ்கில் கிடையாது. மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் மென்டலி ஆல்சோ ஹி வாஸ் வெரி வீக். சிலர் வந்து பார்த்தா நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க, பலமாக இருப்பாங்க, படிச்சிருப்பாங்க, நிறைய விவரங்கள் தெரியும், நிறைய வருமானம் வரும். ஆனால் மென்டலி வந்து ரொம்ப வீக்காக இருப்பாங்க, வில் பவர் கிடையாது. எப்போவுமே அடுத்த நிமிஷத்தை குறித்து ஒரு அன்சர்டனாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. நல்லது நல்ல அதை மழையே வந்திருக்காது,
இருந்தாலும் எதுக்கும் கூட எடுத்துக்குவோமா, மழை வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, இருந்தாலும் கூட எடுத்துக்குவோமான்னு யோசிப்பாங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா வண்டிக்குள்ளே ஏறின்னா எதுக்கு நம்ம ஒரு பாதுகாப்பான இடத்துல உட்காருவோம் அப்படின்னு உட்காரும், ஏன்னா நம்பிக்கை கிடையாது, ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன நடக்கிறது அப்படின்ட்டு. அதுபோல் மென்டலி வீக், இவனுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மி, வில் பவர் ரொம்ப கிடையாது. அது ஏன் எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்கள், வாசியுங்கள் யாத்திராகம் 3:11 வாசியுங்கள், யாத்திராகம் 3:11. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். நான் எம்மாத்திரம், இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். தேவன் சொல்றாரு, I am going to send you to the king of Egypt. சொல்றது தேவன், ஆனா இவன் என்ன சொல்றான், இவன் ரியல் மேனுங்க, அதாவது நம்மள மாதிரி கிடையாது. இந்த கால கிறிஸ்தவளை போல ஒரு மாய்மாலெல்லாம் மோசைக்கு தெரியாது. அதனால அவன் என்ன சொல்றான்னா, நான் யார், இவன் ராஜ குடும்பத்தில் தான் வளர்ந்துருக்கிறான், அது வேற விஷயம், 40 வருஷம். ஆனால் அதுக்கு பிறகு அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டதான ஒரு பெரிய நெருக்கடியின் விளைவாக இப்போ 40 வருஷம் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறார். அந்த ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற மனுஷனை வந்து திடீர்னு அதாவது 40 வருஷம் வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் ஆண்டவர் வந்து ஒரு ராஜாவுக்கு முன்னால் போய் நில்லுன்னு சொன்னால் நீங்கள் போவீங்களா, நீங்கள் போவீங்களா? ஒன்று வேண்டாம், கலெக்டர்கிட்ட போக சொன்னால் போவீங்களா, ஒரு சாதாரணமான ஒரு ஆஃபீஸர் சொன்னால் போவீங்க, அதுக்கு ஒரு ஆளை தேடுங்களே, கொஞ்சம் வாங்கலாம், நீங்கள் போங்களாம், இந்த பிரச்சனை எனக்கு உண்டுங்க, அதனால தான் அதை பற்றி தெரிந்தவனாக பேசுகிறேன், எனக்கு எங்கே போனாலும் யாராவது கூட வரணும்னு எதிர்பார்ப்பேன். சிக்கலான விஷயம், ஒரே ஒரு இடத்துக்கு தான் ஆள் தேட மாட்டேன், நான் ஜெபம் பண்ண போகிற இடத்துல, பைபிள் படிக்க போகிற இடத்துல, அதுக்கு மட்டும்தான் என் கூட எவரும் வரக்கூடாது, மற்ற எல்லா இடங்களுக்கும் எனக்கு ஆள் தேவை உண்டு. இப்போ பாருங்க மோசே என்ன சொல்கிறாருன்னா, இவர் வந்து அதாவது ஹி ஹேட் சம் வீக்னஸ் இன் ஹிஸ் மைண்ட் செட்டப், மென்டாலிட்டியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக் இருக்குது. என்னன்னு சொன்னால், நான் ஏமாத்திரம், நான் யார், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறவன், என்ன போயிட்டு அங்கே எகிப்துக்கு போய் ராஜாவுக்கு முன்னால் போய் அந்த ஜனங்கள் எல்லாம் விடுதலை பண்ணுன்னு சொன்னால் இது நடக்குமா? அப்போ ஆண்டவர் இவனிடத்தில் 3வது வீக்னஸை பார்க்குறாரு. என்ன வீக்னஸ் பாருங்கள், வேறு எல்லா விதத்திலும் ஈவன் தோ வி ஆர் ஸ்ட்ராங் மெனி அதர் ஏரியாஸ், ஸ்டில் வி ஆர் வீக் இன் அவர் ஹார்ட், இன் அவர் மைண்ட். நம்ம எது எதுலேயுமே பலவீனமாக திங்க் பண்ணுறோம், இதற்கு நான் தகுதி இல்லை அப்படின்னு நினைக்கிறேன், அப்படிதானே? அதனால தான் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், யாரையாவது சாட்சி உள்ளவர்களை பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில் ஒன்றுக்கும் தகுதி இல்லாத அற்புதோசியும் குப்பைமான என்னை ஒரு சாட்சியாக நடத்தின, ஐயோ குப்பையை கொண்டு சாட்சி நடத்தி சொன்னால் எப்படிங்க இருக்கும், இவங்க ரொம்ப ஹம்பிள்னஸ்ஸாம், ஒன்றுக்கும் உதவாத என்னை இந்த கால வேளையிலே கர்த்தர் என்னை ஒரு சாட்சியாக நிறுத்திருக்கிறார், துடைத்து போடப்படுகிற புழுதியில் நான். அப்போ நம்ம யாருடைய சாட்சி கேட்குறோம், குப்பையினுடைய சாட்சி. ஆண்டவர் யாருடைய சாட்சி கேட்குறோம், அவருடைய பிள்ளை இல்லையா? அப்போ என்ன சொல்லணும், அந்த காலவிலே என்னை ஒரு தேவ பிள்ளையாக நிறுத்தி இருக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னா சாட்சி சொல்ல முடியும். எப்போவுமே குப்பை குப்பை தூசி இதையே சொல்லி சொல்லி நம்மளை ஒரு லெவலில் வைக்கக்கூடாது. யோஸ் மோசியாக தான் சொன்னான், நான் எம்மாத்திரம், ஹூ ஆம் ஐ டு கோ டு த கிரேட் கிங், அந்த ராஜாட்ட போகிறதுக்கு நான் யார், என்னால் முடியாது அப்படின்ட்டு. 3 வீக்னஸ் அதுக்கும் ஆண்டவர் ஈடு கொடுத்து என்ன செய்கிறாரு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா, ஒன்றுக்கும் பயப்படாத, நீ வயசானவன் தான் எனக்கு தெரியும், நல்லா தெரிஞ்சு வச்சு தான் வந்திருக்கேன், திக்குவேன் தப்பா இருப்பா, ஊரில் உலகத்தில் எவ்வளோ பேருக்கு பேச தெரியாது, எவ்வளோ பேருக்கு பார்க்க தெரியாது, அவங்க எல்லாரையும் நான் பார்த்துருக்கிறேன், இவங்க எல்லாரும் எனக்கு தெரியும், அதனால் அதை பற்றியில் நான் ஒரி பண்ணிக்காத நான் பார்த்துருக்கேன், ஐ வில் டேக் கேர் ஆஃப்னு சொல்கிறாரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, மன ரீதியான பலவீனம், அந்த காலவில் நீங்கள் கூட உடல் ரீதியான பலவீனத்தோடு வந்திருக்கலாம், இயற்கையான பலவீனத்தோடு வந்திருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் அமைந்த சூழ்நிலை அடிப்படையில் உள்ள பலவீனத்தோடு வந்திருக்கலாம், அது மட்டுமல்ல மனநிலையிலே வீக்காக வந்திருக்கலாம். எப்படி நான் சந்திக்க போகிறேன் இந்த பிரச்சனை, எப்படி இந்த மனிதர்களை ஃபேஸ் பண்ண போகிறேன், எப்படி இவர்கள் மத்தியில் வாழப் போகிறேன், எப்படி இந்த வேலை செய்ய போகிறேன், எப்படி இந்த தொழிலை சம்மந்தப்படுகிறேன், எப்படி இந்த புதிய ஆட்களை நான் மீட் பண்ண போகிறேன், எப்படி இந்த புதிய சூழ்நிலையை நான் சமாளிக்க போகிறேன், இந்த விதமாக சோ மெனி க்வெஸ்சன்ஸ் யூ மே ஹேவ் திஸ் மார்னிங் டைம். ஆனால் எல்லாவற்றுக்கும் வி ஹவ் அன் ஆன்சர் இன் காட். அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் ஒரு விடை இருக்கிறது. இங்கே பார்க்கும் பொழுது 3வது மென்டல் வீக்னஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா வாசியுங்கள் யாத்திராகம் 3:13. யாத்திராகமும் 3:13. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். பாருங்கள் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு சொன்னா, நாலேஜில் பிரச்சனை, அறிவு குறைவு. என்ன அறிவு குறைவு, இவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலைக்கு தேவை ஒரு பெரிய அறிவு. என்ன அறிவுன்னா, இவர் அனுப்புறவர் யாரு, God is going to send him. கர்த்தர் தான் அவன் அனுப்ப போறார், அனுப்ப போறதுல அவருடைய பேரை இவனுக்கு தெரியாது.
இப்போ யார் ஒருத்தர் வந்து நம்மகிட்ட ஒரு முக்கியமான வேலையை சொல்லி இந்த விதமாவோட போய் பேசுங்க அப்படி சொன்ன, சரிங்க ஐயா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு யார் போன அனுப்பு, அது அவர் அனுப்புனாருங்க. அந்த காலத்தில் ஒரு கதை சொல்லுவான், குட்டியான் கொல்லத்துக்கு போன கதைன்னு. குட்டியான்னு சொன்னால் கேரளாவில் உள்ள ஒரு வேலைக்காரன். அவர் வந்து முதலாளி சொன்னார், இதை பாரு இன்னைக்கு நீ கொல்லம் வரைக்கும் போயிட்டு வரணும் அப்படின்னு. சரி எஜமான் அப்படின்ட்டார். யார்? குட்டியான். குட்டியான்னு சொன்னார் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. சரி அப்படின்னு அவர் போயிட்டார். அப்புறம் குட்டியான தேடுறாரு முதலாளி. முதலாளி தேடி தேடி குட்டியான காணலை. 12 மணியாச்சு, 1 மணியாச்சு, 2 மணியாச்சு, 3 மணியாச்சு, ஒரு 6 மணிக்கு குட்டியான் வரான். வந்தோடனே இவர் கோவம், எடா நீ எவ்வளோ போயது, நின்றுட்டு ஞா கொல்லத்துக்கு போகணுன்னு பறஞ்சல்ல, நீ எவ்வளையா இருந்தது இத்தனை சமயம், இவ்வளோ நேரம் எங்கடா போன, நீ எங்கே உன்னை கொல்லத்துக்கு போகணும்னு சொன்னனே, நீ எங்கே போன? முதலாளிக்கு ரொம்ப கோபம். அவன் சொன்னான், ஞான் போயிடல, ஞான் கொல்லத்திலக்க போயிட்டு இருந்தான், இங்கே பறஞ்சதுன சேஷம் ஞா போய் வந்தும் சொன்னபடி என்ன செஞ்சிட்டேன், போயிட்டு வந்துட்டேன். எங்கே போய் சொன்னீங்க? எதுக்கு கொல்லத்துக்கு? ரொம்ப ஃபெய்த்ஃபுல் இல்லையா, ரொம்ப ஸ்மார்ட், ரொம்ப ஒபீடியன். கொல்லத்துக்கு போகணும்னு சொன்னோன்னா குட்டியான் எங்கே போயிட்டான்? கொல்லத்துக்கு டிக்கெட் எடுத்து போயிட்டு கொல்லத்துலேருந்து வந்துட்டார். முதலாளி கேட்குற, எங்கடா போனேன் அப்படின்ட்டு. அது நான் கொல்லத்துலேக்கே போயிட்டு திருச்சி வந்தோம், போயிட்டு திருப்பி வந்துட்டேன் அப்படின்ட்டு. அதை மாதிரி தான் இப்போ மோசைக்கு கர்த்தர் என்ன சொல்றானா, அங்கே ஒரு கூட்டம் ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் நீ தான் அந்த ராஜாவோட பேசி விடுதலை செய்து தேனும் பால் ஓடுது போன்ற ஒரு தேசத்தை கொண்டு சேர்க்கணும், இந்த அசைன்மெண்ட் ஒன்று கொடுக்குறேன். அவன் மேலங்களை பார்க்குறான், நம்மளை அழைக்கிறவனுக்கு பேரை காப்பானுங்களே அவனுக்கு. அப்போ இதுவரைக்கும் மோசைக்கு என்ன தெரியல, ஈவன் ஹீ டிடன்ட் நோ ஹிஸ் காட்ஸ் நேம். அவங்க அப்பாவுக்கு கடவுள் இருந்தால் தெரியும், ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபுக்கு ஒரு கடவுள் இருந்தால் தெரியுமே ஒழிய, அவருக்குன்ற ஒரு ஜனக்கூட்டம் ஒன்று தெரியுமே ஒழிய, மோசைக்கு கடவுளுடைய பெயர் தெரியாது. அப்போ அவன் என்ன, லேக் இன் நாலெட்ஜ். அப்போ அவன் கேட்குறான், ஐயோ நான் அங்கே போய் அந்த ஜனங்கள் இடத்துல போயிட்டு அந்த ஜனங்களை விடுதலை செய்ய முடியாது, ராஜாவோட பேசும் பொழுது உன்னை அனுப்புனது யாரையான்னு கேட்டா நான் என்ன சொல்றது, நான் எப்படி போகிறது? அப்போ அறிவு ரீதியான குறைவு நிறைய விஷயங்களில் வி மே ஹாவ் சம் டெஃபிஷியன்சி இன் அவர் நாலெட்ஜ். அறிவு எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி இல்லை. இப்போ என்னை குறித்து கூட நான் பல நேரங்களை சிந்திப்பேன், நான் பார்த்த அறிந்த நிறைவேற்ற அறிவு எனக்கு கிடையவே கிடையாது. நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ, நிறைய விஷயங்களில் சிலருக்கு இருக்கிற ஸ்மார்ட்னஸ் ஏன் எனக்கு பிறந்த பிள்ளைக்கு இருக்கிற ஸ்மார்ட்னஸ் என்கிட்ட இல்லை. சில நேரங்களில் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து ஏதாவது ஒரு புதிய பொருள் வாங்கிட்டு வருகிறோம், அதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும்னு நான் அங்கே புரட்டி இங்கே புரட்டி பார்த்துருப்பேன், ஒன்றுமே தெரியாது. அப்போ அவன் என் பையன் வந்து பார்த்துட்டு, அவன் முந்தாநாள் பிறந்த பையன், அவன் வந்து பார்த்துட்டு, டேடி இப்படி இல்லை, இதை ஓப்பன் பண்ணுறது, இதை இப்படி ஓப்பன் பண்ணணும். அப்போ தான் நமக்கு இவ்வளவு 4 வயசாகி என்ன செய்யலை, நமக்கு இது தெரியலை அப்படி. நிறைய விஷயங்கள் அறிவு குறைவு. ஆனால் இந்த மோசைக்கும் அந்த விதமான காரியம் தான் இருக்குது. இவனுக்கு என்ன இல்லை, அறிவு நிறைய இஷ்டத்தில் இல்லை. இவன் வந்து எனக்கு தேவனை தெரியாதேன்னு சொல்லி தேவனுடைய பேருக்குறான். அப்போ தேவன் அவனுக்கு ஒரு பேர் சொல்ல பாருங்க, பேர் என்ன பேர், அருமையான பேர் கொடுக்குறாரு பாருங்க. இன்னும் பெரிய கன்ஃபியூஷன் வரும், என்ன போய் சொல்லுப்பா, இருக்கிறவராகவே இருக்கிறான். இப்போ நாம் ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக போயிட்டு அவர்கிட்ட யார் அனுப்பிச்சுனா அதுதான் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க, போட்டு விட்டுருவோம் கன்னத்தில், என்ன இருக்கிறவராக இருக்கிறவராக இருக்கிறாரா இல்லை நிற்கிறவராக நிற்கிறாரா? யார் யா பேர் சொல்லியா? தேவனுக்கு பேர் இல்லை. அப்போ அப்படி தானே என்ன சொல்லி கொடுக்குறாரு, இருக்கிறவராகவே இருக்கிறவர், அதை சொல்லணும். ஆக இது ஒரு பலவீனம், இந்த விதம் 4 பலவீனம். இது எல்லாம் தாண்டி என்ன நடக்குதோ பாருங்க, 4 அத்தியாயத்தினுடைய 1 வசனம் பாருங்க. இவ்வளவு நேரம் நிறைய வீக்னஸ் அவன் சொல்லிட்டே இருக்கிறான், நல்ல கவனிங்க, நிறைய வீக்னஸ் சொல்லிட்டே இருக்கிறான். சொல்லிட்டே இருக்கிறவள அவரும் அதுக்கு பதில் சொல்லி சொல்லி அவனை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டே இருந்து அவனை வந்து மெயின், அதாவது அவனை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்காங்க. ப்ரிப்பேர் பண்ணிட்டு எல்லாம் பண்ணி எண்ணி மோசே போயிடுவான் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் நான் 4th chapter வரவில் என்ன சொல்றேன் பாருங்க, 4 அத்தியாயத்தினுடைய 1 வசன வாசியங்கள். அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான். அவங்க உன்னை நம்ப மாட்டாங்க. இவ்வளவு நேரம் சொன்ன பலவீனங்கள் எல்லாம் அவற்றுக்கும் ஆண்டவர் அவளுக்கு ஒரு வழி சொல்லியாச்சு. இவ்வளவு சொன்ன பிறகு மோசே என்ன செய்கிறார், ஐயோ they will not believe me. ஆண்டவர் சொல்றார் போ அப்படின்னு. இவன் என்ன சொல்றான், போக முடியாது, அவங்க என்னை நம்ப மாட்டாங்களே. அப்போ அவிசுவாசம், அன்பிலீஃப். இந்த விதமான 5 பலவீனங்களை உடைய ஒரு மனிதன் தான் யார்,
அதை நீங்க மறந்துடக்கூடாது. ஐந்து பலவீனம் என்ன பலவீனம்? இயற்கை ரீதியான பலவீனம், சரீர ரீதியான பலவீனம், மூன்றாவது மன ரீதியான பலவீனம், நான்கு அறிவு ரீதியான பலவீனம், ஐந்து அவிசுவாசம் விசுவாச ரீதியான பலவீனம். இத்தனை பலவீனங்களை உள்ள ஒரு மனிதனை கொண்டுதான் தேவன் அந்த பெருங்கூட்ட மக்களை எகிப்திலிருந்து விடுதலை செய்து கானானை கொண்டு சேர்த்தா. எனவே தான் யாத்திரா முடிய போறது மோசேயை போல வேறொரு தீர்க்க தரிசி எழும்பினதே இல்லை. செங்கடலை அவன் மூலமாகத்தான் தேவன் பிளந்தார். வானத்திலிருந்து 40 ஆண்டு மன்னாவை பொழிந்தார். அக்னிஸ்தம்பம் மேகஸ்தம்பம் சென்றது. பல பல அற்புதமான காரியங்கள். இப்போ நாம பார்க்க போகிறது என்னன்னு சொன்னா ஒரு ஹிஸ்டரி இல்லை. நம்ம இப்போ வில்லுப்பாட்டு கேட்க வரல, மோசேனுடைய வரலாறு கேட்க வரல. மோசேனுடைய வரலாறு வந்து வாட்ஸ் லெசன் வி ஆர் ஏபிள் டு லேர்ன், தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். என்ன லெசன் கத்துக்கிறோம்? ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எல்லா விதத்திலும் முழுமை பெற்றவர்கள். புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீடர்களானோ பெரிய படிப்பாளி கிடையாது, அறிவாளிகள் கிடையாது. அது எல்லாருக்குமே தெரிஞ்சது. கல்வி அறிவு இல்லாதவர்கள், மீன் பிடிக்கிறவன், வரி வசூலிக்கிறவன், அங்கே இங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தவன், இவர்களைத்தான் தேவ இயேசு கிறிஸ்து அழைத்தார். அதற்காக நமக்கு திறமைகள் இருக்க வேண்டாம் என்பதல்ல, நமக்கு ஞானம் தேவையில்லை. சில சொல்லுவோம் அறிவெல்லாம் குப்பைங்க, ஞானம் குப்பைங்க, படிப்பெல்லாம் குப்பைங்க. ஒன்றும் குப்பை கிடையாதுப்பா, குப்பையெல்லாம் கிடையாது. ஆனால் இது இல்லைங்கிறதுக்காக நம்மால் தேவன் ஒருபடி செய்ய முடியாதுன்னு இல்லை. இது இல்லைங்கிறதுக்காக நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இவைகளுக்கு அப்பால் ஆண்டவர் நமக்கு தருகிற சில ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அதை கொண்டு நாம் என்ன செய்வோம்? பெரிய காரியங்களை செய்வோம். எனவே இவைகள் குறைவுபட்டாலும் ஆண்டவர் அவளை நிறைவுபடுத்தி நம்மை பெரிய காரியங்களை செய்ய வைக்க வல்லவராக இருக்கிறார். இங்கே நம்ம என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், ஐந்து விதமான பலவீனங்களை கொண்ட ஒரு மனிதனை கொண்டு ஆண்டவர் அற்புதமான காரியங்களை 40 வருஷம் செய்து வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடித்தான். இதிலிருந்து வாட் வி ஷுட் லேர்ன், நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும்? ஒன்று, எந்த பலவீனமான சூழ்நிலையிலும் நாம தேவன் ஒன்றை செய்ய முடியும்னு சொன்னா முடியாதுன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. சத்துருக்களை சிநேகிக்கிறது, பகைவர்களுக்கு நன்மை செய்யறது, நிந்திக்கிறவனுக்கு ஜெபம் பண்றது, கடன் வாங்கி திருப்பி கொடுக்கணும், அதை விட்டுப்படுறது, இது மாதிரிப்பட்ட ரொம்ப ஹார்ட் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பைபிள்ல இருக்குது. இதையெல்லாம் நம்ம படிக்கிறவள முடியாதுன்னு சொல்லக்கூடாது சார், முடியாது சொல்லக்கூடாது. முடியாதவைகளை முடிய வைப்பதற்குத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இங்கே பல விதங்களிலே பலவீனமான ஒரு மனிதன், அந்த மனிதனை கொண்டு ஆண்டவர் சாதிக்கிறார். இப்போ நம்ம அடுத்த ஏரியாவுக்கு வரப்போகிறோம், நெக்ஸ்ட் ஸ்பேஸுக்கு வரப்போகிறோம். இத்தனை முடியாதவனை கொண்டு ஆண்டவர் முடியும்படி செய்தாரு, அதில் இருக்கிற சீக்ரெட்ஸ் என்ன? முதலாவது ரீசன் என்னவென்று பார்க்கும் பொழுது வாசியங்கள் யாத்திராகமும் 3:4 அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். முட்செடியின் நடுவிலிருந்து மோசே மோசே என்று அழைத்தார். பாருங்கள், முதலாவது மோசே வல்லமையான காரியங்களை செய்ய என்றவனாக மாறுவதற்கு அடிப்படையாக இருந்த காரணம் என்னவென்றால், he is a man who was met by God. He had the chance to meet his God. தேவனால் சந்திக்கப்பட்ட மனிதன். அல்லேலூயா. அருமையானவர்களே, இது முடியுமா முடியாதா என்பதல்ல. ஆண்டவர் முடியும் என்று சொன்னால் முடியும். எப்பொழுது? அவரால் நாம் சந்திக்கப்படுகிற பொழுது. ஏதோ நாம நம்புகிற திறமையில் அல்ல, நம்புகிற திறமையில் அல்ல. இட் டசன்ட் டிபெண்ட் ஆன் தி பிலீவிங் கெபாசிட்டி. ஒரு பேஸ், ஒரு ஃபவுண்டேஷன். என்ன ஃபவுண்டேஷன்? மோசே இவ்வளவு பலவீனங்களோடு அவ்வளவு வல்லமையான காரியங்கள் அடிப்படையாக காரியம் சொன்னால், அவன் தீர்க்கமும் தெளிவுமாக தேவனால் சந்திக்கப்பட்டிருந்தான். அவன் தேவனை சந்தித்த ஒரு மனிதன். அல்லேலூயா. ஆபிரகாம் தேவனால் சந்திக்கப்பட்ட ஒரு மனிதன், நோவா தேவனால் சந்திக்கப்பட்ட ஒரு மனிதன், மோசே தேவனால் சந்திக்கப்பட்ட மனுஷன், தாவீது தேவனால் சந்திக்கப்பட்ட மனுஷன், எலியா தேவனால் சந்திக்கப்பட்ட மனுஷன். அவர்கள் தேவனால் சந்திக்கப்பட்ட மனிதர்களாக இருந்தபடியினாலே தேவன் சில காரியங்களை சொன்ன பொழுது அது மிகவும் கடினமானவைகளாக இருந்தாலும் அவைகள் முடியும் என்று அவர்கள் நிரூபித்தார்கள். கிதியோன் இடத்திலே தேவன் வருகிற பொழுது he was so weak, மிகவும் பலவீனமாக இருந்தான். ஆண்டவர் சொன்ன ஒன்று, அனுப்புறது யாரு? நான். அப்போ தேவனால் சந்திக்கப்பட்ட மனிதனாக இருந்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை நாம் செய்ய முடியும். நம்முடைய நிலைமைக்கு அப்பாற்பட்டு, நம்முடைய திறமைக்கு அப்பாற்பட்டு, நம்முடைய ஞானத்திற்கு அப்பாற்பட்டு, நம்முடைய ஸ்ட்ரென்த்துக்கு அப்பாற்பட்டு நாம் செய்ய முடியும். ஆனால் வி நீட் அ ஃபவுண்டேஷன். ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று, அது என்ன? கர்த்தரால் சந்திக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக அல்ல,
கர்த்தரை வணங்குகிறவளாக அல்ல, கர்த்தரை தொழுகிறவளாக அல்ல, கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறவளாக அல்ல, கர்த்தருக்கு கொடுக்கிறவளாக அல்ல, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவளாக அல்ல. இவைகள் இரண்டாவது முதலாவது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். தேர்ஸ் அ டாப் மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எந்த ஒரு ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிக்கும் ஒரு பேசிக்காக தேவைன்றது, நான் தேவனை அறிவேன், நான் தேவனை அறிவேன். மோசே தேவனை அறிகின்ற வாய்ப்பை கிடைக்கு பெற்றுக்கொண்டான். ஒருவேளை நாம யோசிக்கலாம், என்னையும் ஆண்டவர் மோசே மாதிரி வந்து சந்திச்ச நான் மட்டும் வேண்டாம்னு சொல்லுவேன், மாட்டேங்கிறாரே. மோசே சந்தித்தார், ஆபிரகாமை சந்தித்தார், எலியாவை சந்தித்தார், தாவீதை சந்தித்தார், யோசுவாவை சந்தித்தார், நோவாவை சந்தித்தார், என்ன சந்திக்கலையே. ஸோ ஐ எம் வெயிட்டிங், என்னைக்காவது அவர் சந்திக்கட்டும். ஏங்க, ஓல்ட் டெஸ்டமென்ட் நிலைமை வேற, புதிய நியூ டெஸ்டமென்ட் நிலைமை வேற. ஓல்ட் டெஸ்டமென்ட்ல வந்து அவர்களுக்கு இந்த விவரங்கள் எல்லாம் தெரியாது, அதனால தனிப்பட்ட முறையில் வந்து நான் தான் தேவன், நான் தான் வானத்தையும் பூமியும் படைத்தவர், ஐ ஹாவ் எ பிளான், அந்த பிளானுக்கு ஒன்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நான் வந்து யூஸ் பண்ண போறேன், ஸோ ஐ நீட் யூ அப்படின்னு இண்டிவிஜுவலாக ஆண்டவர் போய் அவர்களுக்கு தம்மை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு அவங்களோட உறவை ஏற்படுத்தி கொண்டு அதன் மூலமாக அவர்களுக்கு தம்முடைய சந்திப்பை கொடுத்து அவர்களை யூஸ் பண்ணார். புதிய ஏற்பாட்டில் வி ஹாவ் எ மெசேஜ், என்ன தெரியுமா? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ஊரில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு டாக்டர் இருக்கிறதே தெரியாது, அவங்களுக்கு பெக்குலர் டிசீஸ் எல்லாம் இருக்குது, ஆனால் தே டிடன்ட் நோ எனி டாக்டர்ஸ், எந்த டாக்டர்ஸையும் தெரியாது. அந்த மாதிரிப்பட்ட நேரத்தில் அவங்களுடைய பிரச்சனைகளை அறிந்து வைத்து ஒருவர் வந்து அவர்களிடத்தில், நான் ஒரு டாக்டர், உங்களுக்கு என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குவேன் அப்படின்னு சொல்லுவார். சொல்லி அது நியாயம், அப்போ சந்திக்கப்படுறாங்க. இப்போ டாக்டர் இருக்கிறதே தெரியாதவங்க, இப்போ மோசைக்கு தெரியாது முன்னாடி இல்லையா, என்னுடைய வாழ்வில் தேவர் இப்படி ஒரு திட்டம் வைத்துக்கான்னு தெரியவே தெரியாது. ஆபிரகாமுக்கு சுத்தமாக தெரியாது, இப்படி ஒரு காட் இருக்கிறாருங்கிறதே தெரியாது. அவன் விக்கிரங்களை விட்ட நாட்டை சேர்ந்தவன், தேவனே வாழ்ந்தரா வந்து அறிமுகமானான். ஆனால் நியூ டெஸ்டமென்ட்ல உள்ள விஷயம் சொன்னால், நமக்கு ஒரு வசனம் சொல்லுது பாருங்கள், பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். புரிஞ்சுட்டீங்களா? ஜீசஸ் கேம் டு திஸ் வேர்ல்ட் டு சேவ் தி சின்னர்ஸ். தேவன் தம்முடைய உறைவரன குமாரனை நமக்காக தந்தருளினார் இல்லையா? புரியுதா உங்களுக்கு? பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து வந்தார். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த ரட்சகர் இருக்கிறதே தெரியாது, அதனால் அவரே வந்து நேரடியாக ஒவ்வொரு மனுஷர்கிட்ட சொன்னார். இப்போ நமக்கு ஜெனரலாக ஒரு மெசேஜ் வந்து போச்சு, என்ன மெசேஜ்னா, பாவிகளை ரட்சிக்கிறதுக்கு கிறிஸ்து இயேசு வந்திருக்கிறாரு. இப்போ நான் என்ன பண்ணணும்னா, அவர் வந்து என்ன சந்திக்கிறதில்ல, நான் தான் போய் அவரை சந்திக்கணும். தினத்தந்தியில் தினமரில் தினகரிலலாம் பார்த்தீங்கன்னா, சில குறிப்பிட்ட மருந்து விற்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அது பலவிதமான மருந்தாக இருக்கும், அது வேறு விஷயம், ஊரையா மத்திட்டு போகிற மருந்து வியாபாரமெல்லாம் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், இந்த விதமாக இன்று அந்த ஹோட்டலில் தங்குகிறார், காலையில் 10 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் இடத்துல தங்குகிறார், நீங்கள் வந்து சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம். அங்கே போய் களிம்பு ஊற்றுருவாங்க, லேகியம் ஊற்றுருவாங்க, மருந்தை ஊற்றுருவாங்க, மாத்திரை ஊற்றுருவாங்க, இவ்வளோ கேன்சர் குணமாக்க முடியாத கேன்சர் கூட மருந்து கொண்டு வரான்னு சொல்லிட்டு அந்த மருந்தை ஊற்றுருவாங்க. இப்போ இந்த மாதிரி பேப்பரில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது, பப்ளிசிட்டி வந்தது, உடனே ஆட்கள் என்ன பண்ணுறாங்க, இப்போ மருத்துவர் தேடி வர்றாரா, மருத்துவர் தேடி இவங்க போகிறாங்களா சொல்லுங்கள். ஏன் சீரியஸாக பார்க்குறீங்க, என்ன போச்சுது? இப்போது டாக்டர் வந்து வந்திருக்கே தெரியலன்னு சொன்னால், அவர் வந்து நம்மளை சனிப்படவும் மீட் பண்ணோம். இப்போது டாக்டர் வந்துட்டாரு, நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சு, இப்போ நாம் தான் என்ன செய்யணும்? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தியஸ் உலகத்தில் வந்திருக்கிறார். இப்போ கேள்வி என்னென்னு சொன்னால், நீ அவரை சந்தித்தாயா? உங்கள்கிட்ட பாவம் இருக்குது, உங்கள்கிட்ட சாபம் இருக்குது, உங்கள்கிட்ட தவறான சுபாவம் இருக்குது, தவறான நடத்தை இருக்குது, தவறான ஒழுங்கு இருக்குது, தவறான வாழ்க்கை முறை இருக்குது, தவறான உறவு முறை இருக்குது. இது எல்லாவற்றிலிருந்தும் உன்னை விடுவிக்கிறதுக்கு ஒரு ரட்சகர் வந்திருக்கிறாரு. அவர் வந்திருக்கிறாரு, 2000 வருஷமாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. நீ அவரை சந்திச்சு உன் ப்ராப்ளத்துக்கு ஒரு டெலிவரன்ஸ் பெற்றுக்கொண்டாயா? அதுதான் முக்கியம். நான் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு, கர்த்தருக்கு சித்தமானால் என்றைக்காவது என்னை அவர் சந்திக்கட்டும். மோசே சந்தித்தது போல ஒரு நாள் நான் என்னை சந்திப்பான்னு வயசு போயிட்டே இருக்குது. அப்புறம் கடைசி நேரத்தில் தண்ணி ஊத்துறவள தான் என்ன செய்ய வேண்டும்? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நான் சொன்னேன், டாக்டர் இருக்கிறாருன்னு தெரியாத இடத்துல டாக்டரே போய் வாலண்டியராக போய் இன்ட்ரடியூஸ் ஆகணும். இப்போ டாக்டர் இருக்கிறான்னு தெரிஞ்சு போச்சு. டாக்டர் இருக்கிறான் தெரிஞ்ச உடனே நமக்கு வியாதி இருக்குது, நம்ம என்ன பண்ணுவோம்? அவர்கிட்ட தான் நம்ம போகணும். அப்போ இப்போ இந்த புதிய ஏற்பாட்டில் வாழ்கிற நாமும் கூட மோசே போல பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆனால் அதுக்கு தேவை என்னன்னு சொன்னால், ஐ மஸ்ட் மீட் மை காட், ஹி இஸ் அவைலபிள் ஃபார் அஸ். அல்லேலூயா. அவரை சந்திப்பதற்கு ஏற்ற விதமாக அவர் அவைலபிளாக இருக்கிறாரு.
அவர் உங்களுக்கு ஒரு கனவு கொடுக்க வேண்டிய தேவையில்லை, ஒரு தரிசனம் கொடுக்க தேவையில்லை. பைபிள்ல வார்த்தை சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகளாக மாற முடியும். எனவே we are to meet him, அவரை சந்திக்கணும். இந்த காலை வேளையில் இந்த இடத்துல கூடியிருக்கிற நாம் இயேசுவை சந்தித்திருக்கிறோமா? ஆமாங்க, ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே ஒரு வெளிச்சம் மேலே வந்தது. இந்த கதையெல்லாம் வேண்டாங்க. எனக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரர் சொன்னார், நான் மெழுகு வர்த்தியை அந்த கேண்டில் கொளுத்த போகிறவில்ல, அது ஒன்று வெடித்து அப்படியே ஒரு வெளிச்சம் அங்கே போய் விழுந்தது அப்படின்னு. அது மெழுகு திரியில் உள்ள பிரச்சனை ஐயா, இல்லை அதில் ஏதோ ஒன்று இருக்குது. அதுமா நான் இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன், அதில் வந்து அவங்க அக்கா மகளுக்கு ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த அக்கா மகளுடைய அவ பாட்டி செத்து போயிட்டாங்க. என் பக்கத்தில் அவர் உட்காந்துருக்கிறார், உட்காந்து அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வௌவால் இங்கேருந்து அங்கே ஓடி வந்தது. இவர் அதை அப்படியே வாட்ச் பண்ணிவிட்டு, எங்கள் அம்மா தான் இப்படி வந்திருக்கிறாங்களோ, பேத்தியினுடைய நிகழ்ச்சியை பார்க்குறதுக்கு எங்கள் அம்மா தான் அந்த மாதிரி வர்றாங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இருக்கும் இருக்கும், பேத்தியிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அதனால் ஃபங்க்ஷன் எடுக்கிறவள வௌவால் மாதிரி வந்தேன். இவ்வளோ அது வௌவால் இல்லையா, அது இருக்க வேண்டிய இடத்துல நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் நடத்துகிறீங்க, அதனால் அது டிஸ்டர்ப் ஆகி என்ன செய்யுது, இங்கே எங்கேயுமா ஓடுது, இது நம்ம இடத்துல இவன் வந்து தொல்லை கொடுக்குறானே அப்படின்ட்டு. ஆக அந்த மாதிரிப்பட்ட சொப்பனத்தில் பார்த்தேன், தரிசனத்தில் பார்த்தேன், அது தெரிஞ்சு ஒரு நாள் அப்படியே வந்து ஆணி அடிக்கப்பட்ட கரத்தோடு என காண்பித்தார் அப்படின்னு. இந்த கதையெல்லாம் வேண்டாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நீங்கள் உங்களை பாவிகள் அறிந்து நீங்கள் அவரை சந்தித்தீர்களா? இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கலன்னு சொன்னால் நாம் கிறிஸ்தவன் சொல்லுகிற அர்த்தம் இல்லைங்க. எனவே அவர் எப்படி இவர் எப்படிலாம் விட்டுருவோம், நான் எப்படி நான் இயேசுவால் சந்திக்கப்பட்டிருக்கிறேன்னா, சர்ச்சுக்கு போகிறனா, பைபிள் படிக்கிறனா, ஜெபம் பண்ணுகிறனா, ஊழியம் செய்கிறனா, இந்த ஃபவுண்டேஷனை பெறுகனா, டு ஐ நோ மை காட்? தீமோத்தேயு 2 ஒன்றாம் அதிகாரம் 12 வசனத்தில் என்ன வாசிக்கிறோம், நான் விசுவாசிக்கிறோம் இன்னார் என்பதை அறிவேன், ஐ நோ ஹூ மை பிலீவ். எனவே இந்த பலவீனமான மோசே கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்த அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால், அவன் தேவனாலே தெளிவாக சந்திக்கப்பட்ட மனிதன். அல்லேலூயா. நெக்ஸ்ட் என்ன வந்து பார்க்கும் பொழுது, மோசை இவ்வளோ பெரிய காரியங்களை செய்வதற்கு என்ன காரணம், மோசையுடைய திறமை இல்லை, சரியாக பேசக்கூட தெரியாது, ஒரு கமாண்டிங் கெப்பாசிட்டி இல்லை. அவனிடத்தில் இன்னொரு திறமை இருந்து என்னன்னு சொன்னால், ஹி வாஸ் எ மேன் ஹூ வாஸ் ஆல்வேஸ் டிபெண்டிங் அப்பான் காட்ஸ் பிரசன்ஸ், தேவ சமூகத்தையே சார்ந்து வாழ்ந்த ஒரு மனிதன். வித்தவுட் த பிரசன்ஸ் ஆஃப் காட் ஐ கேனாட் டூ எனி திங் அவிதமாக சொல்லுகிற ஒரு மனுஷன். எனவேதான் ஆண்டவர்கிட்ட அவன் பேசுகிற பொழுது, நான் எப்படி போகிறது, நான் எம்மாத்திரம் நான் போக மாட்டேன், எனக்கு இதெல்லாம் முடியாத காரியம் சொல்லுகிற பொழுது, ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் அஷூரன்ஸ் என்ன தெரியுமா, கண்ண மூடு, இப்போ நீ எவ்வளோ ஸ்ட்ராங்காக போகிற, அப்படியெல்லாம் இல்லை. என்ன சொன்னா, ஒன்றுக்கும் ஒரி பண்ணாத மோசஸ், ஐ வில் கோ பிஃபோர் யூ, நான் உனக்கு முன்பாக போவேன். அப்போ என்ன அர்த்தம், நீ போனால் உன்னை தனியாக விடமாட்டேன் தம்பி, நான் உனக்கு ஒரு வேலையை கொடுத்தேன்னா மற்றவங்களை மாதிரி கிடையாது, அந்த வேலையை நீ செய்ய போகிறவெல்லாம் உன்னை தனியாக விட மாட்டேன், நானும் உன்னோட வருவேன். அதனால தான் எந்த ஒரு கர்த்தருடைய காரியது போகிற வேலையில் என் ஆசையின் அடிப்படையில் போகக்கூடாது, என்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில் கூடாது, ஊரார் உலகத்தார் சொன்னாருங்கிறதுக்காக போகக்கூடாது, ஆண்டவர் என்னோடு வருகிறாரான்னு பார்த்து தான் போகணும். அல்லேலூயா. ஆண்டவர் என்னோடு வருகிறாரா, என்னை போக சொன்னாரா, அதில் தெளிவடையணும், அதில் தெளிவடையணும். நான் ரட்சிக்கப்பட்ட 2 வருஷமே என்ன நினச்சினேன்னா, இந்தியாவிலே என்னுடைய தேவை ரொம்ப மிக அதிகமாக இருக்குது. ஏன்னா எனக்கு அப்போவே பிரசங்கம் பண்ண தெரியும், நான் ரட்சிக்கப்பட்ட, ஏன்னா முன்னாடியே அரசியல் பேசிகிட்டு இருந்தவன்ல, முன்னாடியே அரசியல் கூட்டத்திற்கெல்லாம் பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் ரட்சிக்கப்பட்டவுடனே நிறைய வாழ்க்கை போராட்டங்களுக்கு பின்னால் ரட்சிக்கப்பட்டதுனால எனக்கு என்னை முதல் முறையாக ஒரு குறிப்பிட்ட ஒரு சபையில் பிரசங்கம் பண்ண கூப்பிட்டாங்க. கூப்பிட்டவுடனே அந்த நாள் எல்லாரும் நல்லாயிருக்கு 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 நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. நான் கூட நினச்சேன், பாருங்க ஒரே வருஷம்தான் இந்தியாவில் டாப் மோஸ்ட் பெரிய ஸ்டார் ஃபிகராக மாறப்போன யார், அப்போ தான் எங்கள் ஊருக்கு போனோம் பாருங்கள், அங்கே ஒரு வாத்தியார் இருந்தார், அந்த வாத்தியார் என்ன கடற்கரைக்கு அழைச்சிட்டு போயிட்டு சொன்னார், ஒன்றும் அவசரப்படாதீங்க, இந்த மாதிரி ஊழியத்துக்கெல்லாம் போகணுன்னா நீங்கள் ஒரு 3 வருஷம் 7 வருஷம் காத்துட்டுக்கணும். எனக்கு வந்தது பாருக்கு கோபம், இவருக்கு ஒன்றும் தெரியாது, இவருக்கு ஒன்றும் பிரசங்கம் பண்ண தெரியாது, உபதேசம் பண்ண தெரியாது, நான் அப்படியா, நான் ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து இரவும் போகல என்ன செய்கிறேன், பைபிளை படிக்கிறேன், என்னை இப்போ மேடலை விட்டால் நான் என்ன பண்ணுவேன், தூள் கிளப்பிடுவேன், இவருக்கு தெரியும், இவர் என்ன போயிட்டு கருத்து ஆத்துமாக்களெல்லாம் அழிந்து கொண்டு இருக்கிறது, எல்லாம் நரகத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க, அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி நைட்லேயே போனோம், இவர் என்ன பார்த்து என்ன சொல்கிறாரு, 3 வருஷம் வெயிட் பண்ண சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப மன கஷ்டத்தோட. சரி சரி, அது ஒரு சிலருக்கு அப்படி தேவைப்படலாம், என்னுடைய அழைப்பு வேறு அப்படின்னு. அதுக்கு பிறகு நடந்தது பாருங்கள், அந்த மனுஷனாக 3 வருஷம்னு சொன்னார்,
அதை ஒத்துக்கிட்டு கூட நல்ல ஒரு ஆறுதலா இருந்திருக்கும். அந்த மனுஷன் சொன்னதை மனசுக்குள்ள கசப்போட வச்சுட்டு பாரு பாரு, அடுத்த வருஷமே நான் அந்த நாகர்கோவில திருநெல்வேலியில மதுரையில எல்லாம் பெரிய பெரிய மேடையில் நின்று பேசுறத நீ கேட்கதான் போற அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசு நினைச்சேன். ஆண்டவர் 15 வருஷம் என்ன காக்க வச்சாருங்க. நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா? நான் ஓரளவுக்காவது ஊழியனா அறிமுகம் ஆவதற்கு இட் டுக் 15 இயர்ஸ். எவ்வளவோ எழுதுனங்க, நான் எழுதுனதெல்லாம் வைக்கிறதுக்கு இடம் தேடினா பல வீடு தேவைப்படுங்க. அந்த அளவுக்கு எழுதினேன், ஒரு புத்தகம் கூட வெளிவரல. எழுதி தள்ளிகிட்டே இருந்தேன். ரோடெல்லாம் பிரசங்கம், கடற்கரையெல்லாம் பிரசங்கம், பார்க்கெல்லாம் பிரசங்கம், போகிற வரைக்கும் வரல. என்ன மெண்டல்னே சொல்லிட்டானுங்க, மெண்டல் ஆகிட்டான் போல இருக்குது, போராடவெல்லாம் ஏதோ ஒன்று புலம்பிட்டு இருக்கு, இந்த வயசில் இந்த வாலிப வயசில் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்ட்டு. யார் பத்த பிள்ளையோ அப்படின்னாங்க. எதற்காக சொல்லுகிறேன் சொன்னால், இவன் மோசே போய் செஞ்சானதுக்கு காரணம் சொன்னால், அவர் அவனுக்கு ஒரு ஸ்ட்ராங் அஷூரன்ஸ் கொடுத்தார். மோசஸ் யூ கோ, ஐ வில் கோ பிஃபோர் யூ. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செய்ய போகிறோம். அல்லேலூயா. தேவனால் கொடுக்கப்படுகிற எந்த ஒன்று நாம் தனித்து செய்வதற்குரியதல்ல, அவரோடு தான். அது ஒரு பரிசுத்தமான ஜீவிதமாக இருந்தாலும் சரி, ஒழுங்குள்ள ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உண்மையுள்ள ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஒரு ஊழியமாக இருந்தாலும் சரி, அதே ஐ டோன்ட் ஹேவ் டு டூ இட் அலோன். ஆண்டவர் என்னோட இருப்பார். அதனால தான் 33 அத்தியாயம் யாத்திராகமத்தினுடைய 15 வசனத்தை வாசியுங்கள். யாத்திரை 33:15. அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம், இஃப் யுவர் பிரசன்ஸ் டஸ் நாட் கோ பிஃபோர் மீ, டூ நாட் சென்ட் மீ ஃப்ரம் ஹியர், இங்கிருந்து என்ன அனுப்பாது. நல்ல கவனிங்க, இவ்வளவு நாள் எவ்வளவு அற்புதம் பண்ணி. இது வந்து ஊழியத்துக்கு போன பிறகு நடந்ததை சொல்றேன் உங்களுக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா, தேவ பிரசன்னதை சார்ந்து இருந்ததுக்கு சொல்ல வரேன். இவ்வளவு நடந்த பிறகு ஒரு குறிப்பிட்ட ஒரு நெருக்கடி வருது. நெருக்கடி வர உள்ள தேவன் சொல்றார், நீ போப்பா, நான் இவங்க கூட வரமாட்டேன், நீயே போ. ஏன்னா இவங்க என்ன ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க இந்த ஜனங்கள், அதனால நீயே வழி நடத்திட்டு போ, நான் வேணும் என்ன பண்ற ஒரு ஏஞ்சல் அனுப்புறேன் அப்படின்னு. ஆனா மோசி அதுக்கு உடன்படலை. நோ, நான் ஏஞ்சல் கூட எல்லாம் போக மாட்டேன். நம்ம இந்திய ஊழியக்காரங்களுக்கு ஏஞ்சலே போதும், ஒரு ஏஞ்சல்னா போதும், ஆண்டவர் ஒரு ஏஞ்சல் அனுப்பி. ஆனால் மோசே வந்து அந்த ஏஞ்சல் ஏஞ்சல் கதையெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் ஃப்ராடு, இந்த ஏஞ்சல் எல்லாம் நம்பி நான் போக மாட்டேன், எனக்கு என்ன வேணும், நீர் தான் வரணுங்க. அல்லேலூயா. ஆமாம், அதனால தூதனை பார்த்தேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன், தூதன் இறங்கினா ஏறினாங்கிறதெல்லாம் நம்பாதீங்க, காட் தான் முக்கியம். அல்லேலூயா. அப்படி தானே, இந்த தூதனை பார்த்தவங்க, தூதனை பற்றி பேசுகிறவங்கிட்டலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஆனால் மோசே என்ன சொன்ன, ஆண்டவரே ஐ எம் சாரி, நீர் தூதனை அனுப்புனா நான் போக மாட்டேன், அது கேப்ரியல் தூதனாக இருந்தாலும் சரி, மிக்காவல் தூதனாக சரி, அவங்களெல்லாம் நம்பி நான் போக முடியாது. நான் போகணும்னா நீர் தான் போகணும். அல்லேலூயா. அதனால ஹி வாஸ் ஆல்வேஸ் டிபெண்டிங் அப்பான் காட்ஸ் பிரசன்ஸ் டு கோ ஃபர்தர். அடுத்தது போறதுக்கு அவன் தேவடைய பிரசனை சார்ந்த. அருமையானவளை, நீங்கள் தேவ பிரசன்னத்தை சார்ந்து வாழ்வீர்கள் என்றால், தேவ ஐக்கியத்தை சார்ந்து வாழ்வீர்கள் என்றால், தேவ உறவை சார்ந்து வாழ்வீர்கள் சொன்னால், தேவனுடைய அன்பை ஐக்கியத்தை சார்ந்து வாழ்வீர்கள் சொன்னால், இதில் எழுதியிருக்கிறது மடி, இயன்றதை அல்ல இயலாதவைகளை, இயன்றவைகள் அல்ல இயலாதவைகளை செய்வீர்கள். மூன்றாவது காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். மூன்றாவது, இவனுடைய பலவீனங்கள் எவ்விதமாக காம்பன்சேட் ஆச்சுன்னு பார்க்க போகிற மூன்றாவதான காரியம் என்னவென்றால், ஒரு வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். யாத்திராகும் 5:22-23. அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய், ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன? ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன? ஏன் என்னை அனுப்பினீர்? ஏன் என்னை அனுப்பினீர்? அடுத்த வசந்தே வாசிங்கள். நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வனிடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான், நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே என்றான். நீர் உம்முடைய ஜனங்களை விடுவிக்கவில்லையே. நல்ல கவனிங்க, யாரை பார்த்து பேசுறான்? இவ்வளவு கடுமையான கேள்விகளை வேதாகமத்தில் முதல் முறையாக கேட்ட மனுஷனை யார் தான்? ஏன் இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணி? நான் போனதுல இருந்து அவன் அவர்களை கஷ்டப்படுத்துறான், நிறைய ட்ரபிள்ஸ் கொடுக்குறான். நான் போனதுல இருந்து அவன் டென்ஷனா என்ன பண்றான்? ஏன் மேல காம்பிக்க வேண்டிய கோபத்தை அவன் மேல காம்பிக்கிறான். அந்த ஜனங்கள் எல்லாம் கூக்குறாங்க, ஏன் எப்படி செய்தீர், ஏன் அவளை விடுவிக்கவில்லை? கேட்டது யாரு? மோசே இடத்துல இருந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் சொன்னா, தன்னுடைய மனதில் எது இருந்தாலும் அதை ஆண்டவரிடத்தில் நேரடியாக கேட்கறது. அல்லேலூயா. நல்லதோ கெட்டதோ ஆண்டவர்கிட்ட கேட்டோம், அவங்ககிட்ட போய் சொல்றது, இவங்ககிட்ட போய் சொல்றது, இவனை போய் கேட்கறது, இவனை போய் கேட்கறது, அதெல்லாம் கிடையாது. எதா கேட்கணும்னு இருக்கா? யார்கிட்ட கேட்கணும்? நிறைய பேர் கேட்பாங்க, இந்த ஆளை பிடிச்சி எனக்கு ஏன் கல்யாணம் பண்ணி வச்சிங்க, என் வாழ்க்கையே தொலைஞ்சு போச்சே, இது கர்த்தராலே வந்ததுனானுமா நான் கல்யாண பத்திரிகையில் அடிச்சிருந்தோம். அப்போ நம்ம என்ன கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரை இந்த மனுஷனுக்கு நான் வாழ்க்கப்பட்டிருக்கேனே,
இது சரியா? அப்போ ஆண்டவர் ஆன்சர் தருவார், நான் வேற யாரையாவது உனக்கு தந்திருந்தேன்னா இதை விட நீ ரொம்ப கஷ்டப்படுவோம்மா, உன் பார்த்த கொஞ்சம் குறைக்கிறதுக்காம் இவன் மாட்டினான், நீ நினைச்சமா நடந்துருன்னு சொன்னா உனக்கு இது தர்க்க சிம்பிள் பனிஷ்மெண்ட், உனக்கு ஆயுள் தண்டனை தான் கிடைச்சிருக்கும். ஆக ஏதாவது கேள்வி இருந்தால் என்ன செய்யணும், டைரக்ட்லி ஹேட் டு ஆக்ஸ் டு காட், கடவுள்கிட்ட ஆஸ்க் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா மோசே அவட்டை கேட்குறான், ஏன் தீங்குற பண்ணினீர், ஏன் என்ன அனுப்பினீர். இதுதான் அவனுடைய தொடர்ந்த பிரயாணத்திலும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நான் பார்க்கும் பொழுது எப்பொழுதுமே மோசே ஆண்டவரிடத்திலே கேட்பான். நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்க, என்னாகும் 14:11, இப்போ படிக்காதுங்க, தயவுசெய்து ஓப்பன் பண்ணாதீங்க பைபிள், அப்படியே வச்சுருங்க. என்னாகும் 14:11-20 வசனம் வரல, நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்க. ஆண்டவருக்கே அட்வைஸ் பண்ணுறான் பாருங்க, அட்வைஸ்ன்னா அவன் ஃபீல் பண்ணதை சொல்கிறான், அவ்வளோதான், அட்வைஸ் இல்லை. ஆண்டவருக்கு அட்வைஸ் பண்ணுற யாரும் இருக்கிறாங்களா? இல்லை. அவன் என்ன சொல்கிறான், இல்லை ஆண்டவரே இந்த மாதிரிலாம் டிசிஷன் எடுக்காதிரும், இந்த ஜனங்களோட நீர் வருகிறதா மேன்மை, இவர்களுக்கு எதிராக நீர் ஒன்று செஞ்சால் எல்லாரும் பார்த்து உம்முடைய நாமத்தை தான் என்ன பண்ண போகிறான், ரொம்பவும் தாழ்வாக பேச போகிறான், அதுக்கு நீர் இடம் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் ஆண்டவரே என்ன செய்கிறார், சரிப்பா நீ சொல்கிறதான் கேட்குறேன், அதுதான் அங்கே வாழ்க்கை. அல்லேலூயா. நம்ம மனசில் என்ன ஃபீல் பண்ணுறோமோ, தப்போ சரியோ, அதை ஊர் உலகத்தில் போய் சொல்கிறதுக்கு போல யார்கிட்ட போய் சொல்லணும், ஆண்டவர்கிட்ட சொல்லணும். எனவே அருமையானவள், இந்த கால வேளையில் இயன்றதை அல்ல இயலாதவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறார், நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்ட, நம்முடைய அறிவிற்கு அப்பாற்பட்ட, நம்முடைய பலத்துக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய விரும்புகிறார். மோசே இடத்துல 5 பலவீனங்கள் இருந்தது, ஆனால் 5 பலவீனங்களுடைய ஒரு மனதினை கொண்டுதான் தேவன் பெரிய காரியங்களை செய்தார். அவனிடத்திலே 3 பலம் இருந்தது. என்ன பலம்? 1, அவன் தேவனால் சந்திக்கப்பட்ட மனிதன். நீங்களும் ஆண்டவரை சந்தித்த மனிதர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னார், உங்களாலும் கூடும். அல்லேலூயா. உங்களால் கூடாது ஒன்றுமில்லை. 2, நீங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை தேடுகிறவளாக அவரை சார்ந்துள்ள காணப்பட வேண்டும். 3, ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருக்கிறவளாக உங்கள் வாழ்க்கை சூழல்களிலே, உங்களுடைய பிரயாணங்களிலே, நீங்கள் சந்திக்க நிலைமைகளே எந்த ஒன்றை ஆண்டவரோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறவளாக நீங்கள் காணப்படுகின்ற பொழுது பெரிய காரியங்களை நீங்கள் செய்வீர்கள். அல்லேலூயா. Great things you will do. உங்களுடைய பலவீனங்களை கவுண்ட் பண்ணிட்டு இருக்கிறது இல்ல, ஆண்டவருடைய பலத்துக்குரிய காரியங்களை நம்ம கவுண்ட் பண்ணணும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.